சீர்காழி அருகே ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடி படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், விவரம் என்ன? கடல் சீற்றத்தின் காரணமாக படகு கவிழ்ந்து மூன்று மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று காலை பாஸ்கர் என்பது சொந்தமான விசைப்படகில் பாஸ்கர், இளையராஜா, பிரபு உள்ளிட்ட மூன்று மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது பூம்புகாரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் படகு சென்று கொண்டிருந்த போது கடல் சீற்றத்தின் காரணமாக படகு கவிழ்ந்துள்ளது. படகு கவிழ்ந்ததில் மீனவர்கள் 3 பேரும் கடலில் கசல்த்தியுள்ளனர். அப்போது அங்கு அருகில் மீன்பிடித்திருந்த மீனவர்கள் அவர்கள் 3 பேரையும் விட்டு கரை சேர்த்தனர். கடலில் மூழ்கிய படகை தற்பொழுது மீனவர்கள் உதவியுடன் தற்போது கடற்கரை இழுக்கப்பட்டு வருகிறது. ஜேசிபி இயந்திரம் கொண்டும் தற்போது இழுக்கப்பட்டு கடற்கரை வாரம் தற்போது 1.5 கிலோமீட்டர் தொலைவில் படகு மீட்கப்பட்டு வந்துள்ளது. தொடர்ந்து மீனவர்கள் அந்த படகை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் பத்திரமாக உள்ளதால் மீனவர்கள் யாரும் பதற்றத்துடன் இல்லாமல் சற்று மன நிம்மதியுடன் உள்ளனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.